Hey guys, welcome back to Forza Horizon 4 episode. So, इडिके दिवोटला मैं ना पढ़ना पोरोम अब इन्हें बात ही ना मीनिंग नम्बर एक्चुअली वंदे एक GTR रोटा पोरोम. So 2018 GTR रहा है बहुत ही इंटरेस्टिंग. So इधर लाता वंदे नम्बर की निकी रेस इवेंट्स लापना पोरोंग guys. So इन्हीं के एक्चुअली वंदे ना GTA5 वीडियो था पोड़ला अब इन्हें नचाएं. But GTA5 वीडियो लाइट वंदे सौदपना ना वंदे ना GTA5 वीडियो सेट का मुड़ी ले. आधे कपर समागांडा इस सेट पोड़ा पो अब इन्हें तादे पोटेटे आधे कपर मरुनी फोर्स आये वंदे फ्लैट आरम से guys. एक्चुअली इन्हीं को वंदे पाती हैं अब इन्हें ये ना वंदे रोम्बो लक्की है ना डे अब इन्हें निकरें. ஏன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 வீல் ஸ்பின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு லெவல் கார்ஸ் அதெல்லாம் வேறு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த சென்னாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு, நிறைய கார்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜெனியோட காரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் ஓட்டலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நேற்று பண்ண மாதிரி ஒரு ஃப்ளைட் ரேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளைட் ரேஸாக வந்திருக்கோம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் காரும் வேறு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓ ஓகே, ஒரு ஃபெராரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ஃபெராரியில் என்ன மாடல் அப்படின்னு தெரில. 712 இது நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபெராரி விசஸ் ஒரு ஏர்கிராஃப்ட், வா வேறு லெவல். ஸோ இந்த ரேஸ் எப்படி போகுது பார்க்கலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து லேட்டஸ்ட் அப்டேட்லாம் கொடுப்பேன். லெட் ஸ்டார்ட் த ரேஸ். அதே மாதிரி தான் இருக்குமோ தெரில. பட் இந்த ஃபோர்ஸால் வந்து நான் இது வரைக்கும் ஃபெராரி ஓட்டினதே இல்லை கைஸ். ஸோ இப்போ தான் இந்த ஃபெராரியை ஓட்ட போகிறேன். லெட்ஸ் கோ. ஓ ஓகே, அவன் மேலே எங்கேயோ பறந்து போயிட்டுருக்கான். ஸோ இது ஆக்சுவலாக மறுபடியும் நேற்று மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் மேட்ச், ரெண்டு பேர் தான் இருக்கும். ஸோ நான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கேன் கைஸ். ஸோ அவன் ஃப்ளைட்டுன்றனால வந்து டக்குன்னு திரும்பிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் நேற்று நம்ம பார்த்த அதே ரேஸ் ட்ராக் தான் நினைக்கிறேன். பட் காரு மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக இது மாதிரி இன்னொரு ரேஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு டர்ட் ஈவெண்ட்டும் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வந்து நம்மளோட ஜிடிஆரை வச்சு ஒரு ரேஸ் ஒன்று போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஜிடிஆரோட டே. ஸோ நீங்களும் ஜிடிஆர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் வந்து இன்றைக்கி ஜிடிஆர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லெட்ஸ் சி இது இப்போ எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். நினச்சி கூட பார்க்கல கைஸ். அகேரா கிடச்சிருக்கு, GT3 கிடச்சிருக்கு, GTR AMG GTR கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஜி வேகன் கிடச்சிருக்கு, லேம்போலே வந்து என்னமோ ஒரு மாடல்லாம் கிடச்சிருக்கு. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேட்ரி கார் வேறு ஒன்று கிடச்சிருக்கு. இந்த அகேரா கம்பெனி, அது என்ன கம்பெனி, ஏதோ கொசிமோவோ என்னமோ ஒன்று வருமே. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே, அந்த அகேரா கம்பெனி என்னமோ வரும் அந்த காரு. அதில் வந்து ஆக்சுவலாக வந்து பழைய மாடல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து முடிஞ்சால் நியூ மாடல் ஒன்று வாங்கலாம். இந்த ஃபெராரி வந்து ஒரு பயங்கரமான டிசாஸ்டராக இருக்குது கைஸ். வீல் ஸ்பின் ஆகிக்கிட்டே இருக்குது, கண்ட்ரோல் வேறு பண்ணவே முடியல. சரி ஓகே, கமான். ஸோ கைஸ் உங்களை டே எப்படி போய்ட்டுருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் டே. பட் ஃபோர்ஸாவை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலான டே. அது மட்டும் இல்லாமல் கைஸ் என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1.something million CRSR கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா வீல் ஸ்பின் நிறையா பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ வீல் ஸ்பின்லேயும் வந்து எனக்கு நிறையா கார் கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து அது பண்ணதுக்கு ஏதோ ஒரு லாட்ரி மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணேன். அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு நிறையா கொடுத்துருந்தானுங்க. ஸோ இப்போ டோட்டலாக வந்து என்கிட்ட 1.something million இருக்குது. நான் உங்களுக்கு அது அப்புறமேட்டு அதை காட்டுறேன். இந்த ரேஸை முடிச்சுட்டு இந்த காரை வேறு லெவல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு மோசமான காராக இருக்குது. சரி, சுத்தம் பிடிக்கவே இல்லை, ஸ்கிட் ஆகிட்டே இருக்குது. நேற்று இருந்த கார் வந்து வேறு லெவல் ஓட்டணும். நேற்றுன்னு ஆஸ்ட்ரோமேட்டின் ஓட்டணுமா, ஆஸ்ட்ரோமேட்டின் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இது இந்த ஃபெராரி வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது கைஸ். வண்டி வேகமாக போகுது, பட் வண்டியில் கொஞ்சம் கூட கண்ட்ரோலே இல்லை. அது பாட்டுக்கு தாறுமாறாக போய்கிட்டு இருக்கு. போடு போடு போடு. இந்த இடத்துல ஒரு கட் சீன் வரணும், பட் நான் வந்து கட் சீனை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். வேறு லெவல் பல்பு கைஸ். நான் டைமிங் மிஸ் பண்ணதுனால வந்து இப்போ கட் சீன் எனக்கு வரல. வெறும் நான் மட்டும் தான் அந்த கட் சீனில் இருந்திருக்கேன். அந்த ஃப்ளைட் அந்த கட் சீனில் காணாம். கொடுமாடா. எனக்கு தெரியும் இந்த ரேஸ் வந்து நான் ரொம்ப முக்கியம் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல, ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நான் ஈகராக பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால் கேமில் வந்து என்ன ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆமாம் கைஸ், இந்த ஹாப்பி நியூஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே ஒரு வேறு மனநிலைக்கு மாறிட்டேன். ரேஸ் ஓட்டுற நிலைமையிலே இல்லை. சரி, வாட் டு டூ எனக்கு என்ன அப்படின்னு சுத்தமாக தெரியல. GTA 5 வீடியோஸ் வந்து ஒழுங்காக வரவே மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம் தெரியல கைஸ். எல்லா மாடும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் நான் எப்போ வீடியோ எடுக்கிறோம் அப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. செம்ம காண்டாகுது. ஸோ அதனால் கொஞ்ச நாள் அதை விட்டுடலாமா, விடமாட்டேன், பயப்படாதீங்க, விட்டுடலாமாட்டேன். ஒரு 2-3 நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன மாட்ஸ் மாதிரி எதாவது பண்ணி போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் யோசிக்கிற அந்த பெரிய மாட்ஸ் அந்த கண்டென்ட் எல்லாமே பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஒரு சீன் மிஸ் பண்ணிட்டோம். நான் மட்டும் தான் தனியாக பறந்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ கொடுமை. சரி ஓகே நம்ம தான் முடிப்போம்னு நினைக்கிறேன். எப்படியும் அவன் நம்மளுக்கு விட்டு கொடுத்துருவான் இல்லையா, பக்கத்தில் வந்துட்டு அப்படியே அவன் நம்மளுக்கு முன்னாடி போயிடுவான், நம்ம அவனை நோக்கி போயிடுவோம். ஸோ நான் ஃபஸ்ட் பிளேஸ் வந்துடுவேன், அவன் செகண்ட் பிளேஸ் வந்துடுவான். அதான் இப்போ நடக்க போகுது. அவ்வளோதான், நான் ஃபஸ்ட் பிளேஸ் வந்துட்டேன் தானே. ஏய் என்னடா ஐயோ ஏமாத்திட்டீங்க. ஸோ கைஸ் மறுபடியும் ஒரு வீல் ஸ்பின். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட சிஆர் 1,007,00,000 இருக்குது என்கிட்ட, வேறு லெவலில். ஓகே ஏதோ ஒரு மொக்க கார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒடவர் ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ஜிடிஆர் எடுத்துகிட்டு வரேன், அதில் வந்து நம்ம ரேஸ் எதாவது போகலாம். ஓகே கைஸ் ஸோ எனக்கு பக்கத்தில் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஸ் ஈவெண்ட் ஒன்று இருந்தது. ஸோ அந்த ரேஸ் ஈவெண்ட்டுக்கு தான் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க போயிட்டு பார்க்கலாம். வாவ் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, வேறு லெவல் பாப்பா. சரி ஓகே முடிஞ்சா இந்த வீடியோட எண்டில் வந்து நம்ம இந்த ஜிடிஆரோட டாப் ஸ்பீட் பார்க்கலாம். ஸோ எனக்குமே வந்து அவ்வளோவா தெரியாது, 300க்கு மேலே போகும் அது மட்டும் எனக்கு ஷுவராக தெரியும். ஓகே ஸோ கை C8 கிடச்சிது, கோர்வைட் C8 2020 மாடல் கிடச்சிது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பழைய ஜென்னும் கிடச்சிது. மொத்தம் என்கிட்ட இப்போ வந்து ஒரு 3 கோர்வைட் இருக்குது, வேறு லெவலில். உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் கைஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ரேஸ் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட என்னென்ன கார்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரேஸை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே சூப்பர் கார்ஸாக வந்திருக்கு. ஜிடிஆர் எப்படி இது கூட போட்டி போடுது அப்படின்னு பார்க்கலாம். ஓடு 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 ஓடு, லைட்டாக வலிவிடு லைட்டாக வலிவிடு. என்ன இது? ஓ ரோடு பார்க்கவே இல்லை. அது என்ன ஃபோர்ட் ஜிடி தான் இதுப்பா, அந்த ரெட் பிளாக் கலரில் ஃபோர்ட் ஜிடி தான் ரெண்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்ட் ஜிடி வந்து வெல்கம் பேக்கில் ஒன்று இருக்குது, ஜஸ்ட் 80 ரூபா கொடுத்தா அதை வாங்கலாம். மேபி நான் வந்து அதை வாங்கி வைக்கிறேன் கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபோர்ட் ஜிடி ஓட்டலாம். ஏய் என்னடா மஸ்டாங் சி மஸ்டாங்ன்ற ஜிடிஆர் என்ன இப்படி பண்ணுறீங்க? தனியாக விளையாடமெல்லாம் சூப்பராக விளையாண்டிங்க, இப்போ வந்து இப்படி மோசமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒருத்தர் ஆக்சுவலாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் கைஸ் நேற்று வீடியோவில், ப்ரோ நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஜாலியாக கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. எனக்கு அது பார்த்தோன்னே அப்படியே ஐயா என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாள் கண்டென்ட் யோசிக்கிறதுக்கும் வந்து எனக்கு கஷ்டம், அது எனக்கு தான் தெரியும். தலையில் இருக்க முடியெல்லாமே வந்து கொட்டி போயிடுது, அது யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் இது விளையாடுறது கூட நான் ஒத்துக்கிறேன், விளையாடுறது ஈஸி தான். பட் இந்த எடிட் பண்ணுறது, அதை அப்லோட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பெரிய தலைவலி ப்ரோ. அதுக்கு பேசாமல் நீங்கள் என்ன மாஸ்டர் டிகிரி எதாவது படித்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பண்ணுறதுக்கு. ஐயோ ஐயோ சீரியஸாக சொல்கிறேன், ஏன்னா கண்டென்ட் யோசிக்கிறது, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ப்ரோ. நம்ம நினச்ச மாதிரி நடக்கவே நடக்காது. என்பிசி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி ஆக்சுவலாக பண்ண வேண்டிய ஒரு GTA 5 கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்பிசி பைத்தியக்காரத்தனமா அவனுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டானுங்க, அதனால் அதை ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏ என்னடா ரேஸை முடிச்சிட்டிங்க அடப்பாவீங்களா? சரி அப்போ நான் மறுபடியும் இன்னொரு ரேஸ் போடணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இந்த ரேஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். சரி பரவாயில்ல, 5000 கிட்டத்தட்ட 6000 கொடுத்துருக்கானுங்க. சரி வாங்க நம்ம அடுத்த ரேஸ் போகலாம். ஆல்ரைட் கைஸ் ஸோ அடுத்த ரேஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட் போட்டிருக்கேன். எப்படி அந்த ரேஸ் அதுக்குள்ளே முடிஞ்சதுன்னே தெரில, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. பேசிக்கிட்டே இருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஸ்ட்ரீட் தான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே இந்த ரேஸே முடிச்சு விட்டாங்க என்னன்னு தெரியல. சரி ஓகே அது ரொம்ப குட்டி ரேஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு ரேஸ் போய்கிட்டு இருக்கேன், அங்கே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்கிற கார்ஸு, அதுக்கப்புறம் ஜிடிஆரோட டாப் ஸ்பீடை பார்க்குறோம், அதுக்கப்புறம் வீடியோ வந்து இழுத்து மூடுறோம். ஓகே ஸோ கைஸ் நம்ம போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக ஷவுட் அவுட் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷவுட் அவுட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா சாய் ஹரி. ஸோ இவங்க வந்து நம்ம சேனலுக்கு மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வேறு மெம்பராக ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சேனலுக்கு மெம்பராக ஜாயின் பண்ணலாம், ஆக்சுவலாக உறவினராக ஜாயின் பண்ணலாம். ஸோ அதில் இன்னும் வந்து 2-3 டயர் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த உறவினர் வந்து அதை கீழே கொண்டு வந்துட்டு, அதாவது லோயஸ்ட்டாக வந்து உறவினர் கொண்டு வந்துட்டு அப்புறம் மாமா மச்சான் அப்படின்னு வந்து 2 இது கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகேவா மாமா மச்சான் வந்து ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ் இப்போயே காமிச்சிடறேன் நினைக்கிறேன். சரி என்கிட்ட கோர்வேட் இருக்குது, ஒரு ஹெல்கான் ஒன்று இருக்குது. ஓ இப்போ ஆக்சுவலாக எனக்கு கம்மியாக தான் காமிக்குது. சரி ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஜிடிஆர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறையா கார் இருக்குது. என்கிட்ட இருக்கிற இந்த ஜிடிஆரே வந்து இன்னொரு ஜிடிஆர் வேறு கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் i8 என்கிட்ட இருக்குது, மறுபடியும் ஒரு i8 வேறு கொடுத்தானுங்க. அது விற்கிற மாதிரி ஒரு இது இருந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும், விற்றா ஒரு 1,00,000 சிஆர்சி கிட்ட கிடச்சிருக்கும். சரி ஓகே ஓகே ஸோ இது ஃபோர்ட் ஜிடின்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு முன்னாடி இருக்கிறது ஃபோர்ட் ஜிடி தானே. அது ஆக்சுவலாக அதை வாங்கணும்னு நினைக்கிறேன், முன்னாடி சொன்னேன் இல்லையா வெல்கம் பேக்கில் அது இருக்குது, அதை போய்ட்டு வாங்கிட்டு அடுத்த ரேஸில் வரலாம். ஏன்னா ஃபோர்ட் ஜிடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் எவ்வளோ வேகமாக இருக்கும்னு தெரில. இவனுங்க என்ன இவ்வளோ வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க, வலிவிட்றா டே பைத்தியக்காரா யாரா அவன். ஸோ இது மேபி ஒரு சின்ன ரேஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன ரேஸாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, டக்குன்னு ஊற்றி மூடிட்டு போக வேண்டியதான். அண்ணே வலிவிடுண்ணே கைஸ், இன்னும் அவனுங்க அவ்வளோ வேகமாக போகிறானுங்க, ரொம்ப கஷ்டமான ரேஸாக இருக்கும் போலயே. எனக்கு தெரிஞ்சு இது மறுபடியும் அதே ரேஸ் ட்ராக் மாதிரி தான் தெரியுது. முன்னாடி ஒரு லைக் அண்ட் ஹைப்பர் ஸ்போர்ட் ஒன்று போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு செகண்ட் பிளேஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லை மெக்லாரன் S20Sஆ சி என்னமோ வளர்றனே 720Sன்னு நினைக்கிறேன். ஐயோ டே 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 ஓ மை காட் கைஸ், முன்னாடி போய்கிட்டே இருக்கானு கைஸ். சரி விடக்கூடாது, அடிக்கிறேன். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடணும், ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து பேசுகிறதுனால இங்கே கேமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஜிடிஆரோட கண்ட்ரோல் பார்த்தீங்களா வேறு லெவலில் இல்லை. ஓடு 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 அது என்னமோ போகிறாங்க பாருங்க ப்ரோ. 330 கிலோமீட்டர் வேகமா? ஓகே, அது ஆக்சுவலாக ஒரு மெக்லாரன் கைஸ். ஓ எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஸை நான் ரீஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப அசிங்கமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச ஒரு தேர்ட் பிளேஸாக போக ட்ரை பண்ணுறேன் கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 2 டர்னில் அந்த ரேஸே முடிஞ்சிடும். ஒரு தேர்ட் பிளேஸ் ப்ளீஸ். முடியாது. சரி ஓகே, ஒரு என்ட்ரியாவது கொடுப்போம். முடியல, அதுவும் முடியல. ஆல்ரைட் கைஸ், அடுத்த ரேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டுருக்கேன். இது என்ன ரேஸ்ன்னு தெரில, ஸ்ட்ரீட் ரேஸாக இல்லாட்டி நம்ம ஓகே ஹாரிசான் ஃபெஸ்டிவல் ரேஸ் தான். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். நான் ஆக்சுவலாக நேற்று தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நினைக்கிறேன், ஸோ கேமரா ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கேமரா கூட வந்து எனக்கு ஓசிலே கொடுத்தானுங்க, வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஆனால் அதெல்லாம் டியூன் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ டியூன் பண்ணாமல் அது வந்து ஒரு வேஸ்ட்டு கார் தான் கைஸ். எல்லா காருமே வந்து டியூன் பண்ணாமல் இருக்க வரைக்கும் வேஸ்ட்டு தான், டியூன் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். இவங்க என்ன இப்படி வேகமாக ஓட்டுறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே, பயங்கரமாக அடிச்சு ஓட்டுறானு கைஸ். ஐயோ ஸோ போன ரேஸ் எப்படியோ ஃபஸ்ட்டு வந்தோம், அதுக்கப்புறம் ரேஸ் வந்து 4th பிளேஸ் வந்தோம். ஸோ இந்த ரேஸ் எப்படி வரப்போகிறோன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓட்டினேன் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக 1st பிளேஸ் வந்துடலாம். பட் கான்சன்ட்ரேஷன் தான் வரமாட்டேங்குது. ஆல்ரெடி முன்னாடி 4 பேர் வெறிகொண்டு போய்கிட்டு இருக்கானுங்க, வெறிகொண்டு வேங்க மாதிரி பறக்கிறானுங்க கைஸ், வேகமாக பயங்கரமாக பறக்கிறானுங்க. போச்சு, நல்லதுடா, சந்தோஷம்டா தம்பி, இருங்கடா போவாதீங்கடா ப்ளீஸ்டா. ஐயோ ஐயோ வழியெல்லாம் மறைக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பொழப்பு இது, போடா 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 போடா. ஓ மேப்பை பார்த்து ஓட்டினேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கை. சத்தியமாக அவனுங்களை பிடிக்கவே முடியாது, அவனுங்க போயிட்டானுங்க, வாய்ப்பே இல்லை. ஒரு 3rd பிளேஸாவது பிடிக்க முடியுமா? போன வாட்டியாது பரவாயில்ல. ஐயோ போன வாட்டியாவது பரவாயில்ல, நம்ம வந்து 4th பிளேஸ் வந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி 5th பிளேஸில் இருக்கும். போய்ட்டு 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 போய் டக்குன்னு போ டக்குன்னு போ, முன்னாடி தான் போய்ட்டுருக்கானுங்க, போனால் பிடிச்சிடலாம் கண்டிப்பாக. அடா போவீங்களே, என்ன ரோடுறா டே இது டே, போடா. நினச்சா பிடிக்கலாம் கைஸ், ஆனால் பிடிக்க முடியலையே. நான் வேறு ஏதாவது கார் கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், என்னோட ஒரு அவென்டாடார் ஒன்று இருக்குது, க்ரீன் கலர் அவென்டாடார். ஸோ அது வந்து 340 தான் போயிட்டு இருந்தது இல்லையா, ஸோ அதை வந்து லைட்டாக டியூன் பண்ணி விட்டேன். இப்போ வந்து 450 வரைக்கும் போகுது கைஸ், சும்மா அட்டகாசமாக அப்படியே பிரித்து மேது இருக்கிறது. இப்போதைக்கு என்கிட்ட ஃபாஸ்ட்டான கார்னா அதுதான், மற்ற கார் எதுவுமே நான் வந்து டியூன் பண்ணாமல் இருக்கனால அது எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதுதான் கைஸ் வேறு லெவல் வெறித்தனமான கார். சரி ஓகே, இதுலேயும் வந்து 5th பிளேஸ் தான் வந்திருக்கோம். வாட் டு டூ, ஸோ நம்ம முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இதுக்கு 9000 கொடுத்துருக்கானுங்களா, ஜெயிச்சா 15000 ரூபாய் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போயிட்டு ஜிடிஆரோட டாப் ஸ்பீட் பார்க்கலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைவே கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து இப்போ ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ என் பக்கத்துலேயே வந்து ஒரு லேம்போ நிற்குது, அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு தெரில. ஹலோ, சரி ஓகே, நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ 3, 2, 1 கோ கைஸ் போகலாம். அவனு வந்து ரேஸ் வரான்னு நினைக்கிறேன், சரி ஜாலியாக ஓட்டுவோம். ஆனால் அவனோட கார் என்னோட ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, அவன் முன்னாடி பறந்துட்டான். ஸோ நம்ம கார் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நேற்று தான் ஆக்சுவலாக டியூன் பண்ணேன், இன்டர்நெட்டில் கூட பார்த்தேன், ஒரு 450 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி டியூன் பண்ணாங்க. பட் என் கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் போகுது கைஸ், ஜஸ்ட்டு ஒரு 340 347 गाइस टॉप स्पीड அவ்வளவுதான் அதுக்கு மேல போக மாட்டேங்குது சோ இதுக்கு அப்புறம் நான் இது டியூன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் அதுக்கு அப்புறம் இது டியூனே ஆகல வேற என்ன பண்றது அப்படினு தெரியாம விட்டுட்டேன் இதுக்கு மேல அது டாப் ஸ்பீட் போக மாட்டேங்குது சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படினா 250 தான் டாப் ஸ்பீட் போகுது 300 தான் போகுது அப்படிலாம் அந்த வீடியோல கமெண்ட் பண்ணிருந்தாங்க யாரோ ஒருத்தர் வீடியோல சோ அப்ப எனக்கு பாத்தம்போது இது ஏதோ பரவாயில்லைன்னு தான் தோணுச்சு சரி ஓகே அப்படினு விட்டுட்டேன் சோ ஓகே गाइस நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படி நினைக்கிறேன் சோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் நினைச்சீங்க அப்படினா மறக்காம சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க சோ இதே மாதிரி வீடியோ வந்து பார்க்கறேன் until then bye from Tamil Gameplay bye bye peace out இந்த பையன் ஹே அப்படினு இருக்கான்